கற்றவர்கள், திறமையான கல்வி கற்றவர்கள். ஆகவே அவர்களை இப்பொழுது குறிப்பாக சொல்ல போனால், ஒரு மூன்று தினத்திற்கு முன்னால் ஒரு பேண்ட் வாத்தியம், நம்ம வெளியே செல்ல வேண்டாம், நம் மாணவர்களை வைத்து நீங்கள் சரி செய்ய வேண்டும், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று ஆசிரியரை கேட்டுக்கொண்டேன். உடற்கல்வி ஆசிரியரை அவர் மூன்று, இப்பொழுது நம் முன்னால் இசைத்தார்களே, அந்த கருவியை அவர்கள் மூன்று தினங்களுக்கு முன்னால் பயிற்சித்தவர்கள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் பயிற்சித்தவர்கள் போல் அவர்கள் செயல்பட்டார்கள். அத்தகைய மாணவர்களும் ஆசிரியர்களும் என்பதை நான் உன்னதமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது வாழ்த்துறை வழங்குவதற்காக ராமன் எம்எஸ்சி எம்பி முதன்மை கல்வி அலுவலர் கன்னியாகுமரி மாவட்டம், அவர்கள் பணி நிமித்தமாக தற்பொழுது வரவில்லை என்றார்கள். அவர்களை நான் நேரில் சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அன்பானவர்கள், எந்த காரியமானாலும் நமக்கு நிறைவேற்றி தருபவர்கள், அவர்களையும் எனது மனமார வாழ்த்துகிறேன். நமது ராமச்சந்திர நாயர் அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் தக்கலை அவர்கள் வந்து அவசரமாக செல்ல வேண்டும் என்பதற்காக சிறப்புரையாற்றி செல்கிறார்கள். அவருடைய நேரடியாக பார்த்து பேசியிருக்கிறேன். அவர்களும் நல்ல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள். நம் பள்ளிக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நிலுவையில் இல்லாமல் நிறைவேற்றி தருகின்றார்கள். அதற்காகவும் அவர்களை பாராட்டுகின்றேன். ஏ ஐயப்பன் அவர்கள் மலர் வெளியீடு கொடுத்தார்கள். அவர்களும் சிறப்பானவர்கள். அவர்களும் என்னோடு பேசி பழகினார்கள். அவர்களும் நமக்கு எந்த காரியங்களும் தடங்கில்லாமல் செயல்பட்டு கொடுத்தார்கள். அவர்களையும் வாழ்த்துகிறேன். அதாவது நாஞ்சின் முருகேசன் என்பவர் நேரில் சென்று பார்த்தோம், அவர் கண்டிப்பாக வருவேன், எனது அருகாமையில் உள்ள பள்ளி, நான் பயின்ற பள்ளி என்று எங்களோடு வாக்கு கொடுத்தார். அவரது பணி நிமித்தமாக வர முடியவில்லை, அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வொகேட் மகேஷ் எம்ஏபிஎல் அவர்களும் எனது நண்பர்கள், இந்த பள்ளியில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். அவர்களும் பாராட்டத்தக்க அநேக காரியங்களை செய்து நமக்கு பல வழிகளில் நன்மை செய்து வருகிறார்கள். அவர்களையும் பாராட்டுகிறேன். எனது அருமை நண்பர் அட்வொகேட் என் ராஜதுரை எம்ஏ எம்எல் எம்பி அவர்கள் பேராய மாமன்ற உறுப்பினராக அவர்களோடு பணி செய்திருக்கிறேன். அவர்களோடு நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறேன். எனக்கு அநேக காரியங்களில் சட்ட நுணுக்கங்களை அவர் எனக்கு தெரிவித்து சொல்லிக் கொடுத்து, இந்த காரியங்களை இப்படி செய்தால் அது நிலையாக நிற்கும், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று எனக்கு வலதுகரமாயிருந்து பல ஆலோசனைகளை தந்தவர். அவர்களுக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பானர்ஜி ராஜகுமாரன் அவர்களும் நமக்கு ரொம்ப அன்பானவர்கள். இன்னும் அநேகரும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள், பள்ளி நிர்வாகக்குழு பொறுப்பாளர்கள். அவர்கள் எனக்கு மிகவும் உன்னதமானவர்கள். எந்த காரியத்தை நான் செய்தாலும் அவர்களிடம் நான் கேட்டுத்தான் செயல்படுவேன். ஆனால் நல்ல முறையில் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கு முன்னின்று செய்வதற்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்ததால் இந்த நிர்வாகத்தில் இவ்வளவு திறமையாக செயல்படுவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று அவர்களை வைத்து உங்களுக்கு நான் உறுதியாக சொல்லுகிறேன். மொத்தத்தில் 100வது ஆண்டு விழாவை சிறப்பாக ஏற்று நடத்த வேண்டும், கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு திட்டமாக செயல்பட்டோம். அதற்கு உறுதுணையாக எனக்கு முதல் முதலாக ஊக்கத்தை தந்தவர் விக்டர் ஞானராஜ் பாஸ்டர் அவர்கள். அவர்களை மறக்க முடியாது. இந்த நாட்களிலும் அவர்களுக்கு அழைப்பு அளித்தோம். அவர்கள் ஒரு சில காரணங்களால் வர முடியவில்லை என்றார்கள். வர முடியவில்லை என்றாலும் மிஸ்டர் ராஜதுரை, நீங்கள் என் இதயத்தில் இருக்கிறீர்கள். அந்த பள்ளியின் நிழல் என் முன் நிற்கின்றது. ஆகையால் என்றும் உங்களுக்கு ஆசியும் அருள்பொழிவும் உண்டு என்று என்னை வாழ்த்தினார்கள். அவர்களுக்கும் என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பிடி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் டி குமரேசன் அவர்களை மறக்க முடியாது. இந்த நிகழ்வுகள், இந்த காரியங்களுக்கு அவர்களுக்கும் என்னை போல் 100% பங்குண்டு. எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஓடோடி வருவார்கள். திடீரென்று அழைப்பு வரும். அன்பு சகோதரா நண்பா, இன்று வசந்தகுமார் அவர்கள்
அவர்கள் அலுவலகத்திலே இருக்கிறார்கள், உடனே புறப்பட்டு வாருங்கள். அடுத்தபடியாக சொல்வார்கள் சில ஆசிரியர்கள், இன்று அவர்கள் அங்கு வருவதாக நான் அறிந்திருக்கிறேன், அவரை உடனே சென்று பாருங்கள் என்று. அதாவது நான் பத்தளத்திற்கு இருபக்கமும் அடி என்பது போல அவர்கள் கூப்பிட்டாலும் போடும், இவர்கள் கூப்பிட்டாலும் போடும், என் வேலையும் பார்க்க வேண்டும். ஆனால் உன்னதமாக நான் இதை நான் கவனித்தேன். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், உழைத்தவர்களுக்கு பலன் உண்டு. அதை போல் எத்தனை நாட்கள் அலைந்தோ தெரிந்தோம், ஆனால் இன்று நமக்கு வசந்தகுமார் அவர்கள் மேல் சமைத்து பாராளுமன்ற எம்பி 12 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுவதற்காக, 2 அறை கட்டுவதற்காக 12 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் இந்த பள்ளி உன்னதமாக வளரும் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இன்னும் ஒரு சில காரியங்களை நமது நிர்வாகக் குழு உறுப்பினர் சொல்லாமல் இருக்க முடியாது. தம்பி செல்வி செல்வராஜன் என்னோடு நல்ல முறையில் இணைந்து செயல்பட்டார்கள். இன்னும் இவ்வளவு காரியங்கள், நுழைவாயில், அலங்கார நடமாடை, நமது படிப்பகம், கலையரங்கம், இவை அனைத்தும் பெறுவதற்கு நமது ஆலயத்தில் உள்ள மக்கள், அருகாமையில் உள்ள இங்கு படித்த பெரியவர்கள், இன்னும் ஆசிரியர்கள் அநேக பங்கெடுத்து கலந்து கொண்டார்கள். அவர்கள் மூலமாக இது உன்னதமாக நமக்கு இவ்வளவு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் நம்மளுக்கு செலவாகி இருக்கிறது. ஆனால் வெளியே சில நண்பர்கள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் அவர்கள் கலெக்ஷன் பண்ணியாச்சு. மிஸ்டர் எஸ் ராஜதுரை அவர்கள் 23 லட்சம் ரூபாய் அதில் சுருட்டி விட்டார்கள். ஆனால் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. காக்கின்ற மரத்தில் கல்லறை உண்டு. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இவரை போல் நம்மளும் இந்த அலுவலகத்துக்குள் இந்த மாதிரி சிறப்பான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். செய்பவர்களை தவறாக நினைக்காதீர்கள். நீங்களும் இதே மாதிரி உன்னதமாக செய்வதற்கு எனக்கும் திராணி உண்டு என்பதை நிலைநாட்டுங்கள். தயவு செய்து மனவேதனையோடு சொல்லுகிறேன், நான் ஒருவருடன் பேசினால் நேரடியாக பேசுவேன், தவால் அனுப்பினால் எனது முழுமையான விலாசத்தை குறிப்பிடுவேன். ஆனால் எனக்கும் அளவுக்கு அதிகமான தவால் வந்தது நான் பிடித்து கூட பார்க்கவில்லை. ஏனென்றால் அந்த தவாலில் இருப்பது, அதாவது இனிஷியல் இல்லாம, அட்ரஸ் இல்லாம, அதாவது அப்பா அம்மா நமக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லையா, ஆனா கண்டிப்பா அதோடு எழுதணும், இல்லைன்னா நேரில் பேசணும். இனியாக அந்த மாதிரி பழகிடுங்கள், அது நல்லது. ஆனால் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, உன்னதமாக இன்னொருவன் செய்தால் அவனுக்கு உறுதுணையாக இருங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் நான் செய்வேன் என்று ஊக்கமாக செயல்படுங்கள். இதை ஒன்று நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். அதாவது ஆசிரியர்களிடம் 1 லட்சம் கண்டிப்பாக தர வேண்டும், தந்துதான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் பலவிதமான பணி சுமைகளை கொடுத்ததாக இங்கு சுற்று வட்டாரங்களில் அனைவர் பேசியிருக்கிறார்கள். ஆனால் நிர்வாக குழுவாக நாங்கள் இணைந்து ஒரு தீர்மானம் எடுத்து நமக்கு இவ்வளவு உன்னதமான காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்வது, ஒரு ரசீது புக்கு அச்சிட்டு அதன் மூலமாக ஒரு 25,000 ரூபாயாவது நீங்கள் பிடித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிர்வாகப்பூர்வமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் ஆகியும் ஒரு சிலரை தவிர மீது யாரும் அதை தரவில்லை. அதனால் நிர்வாக குழுவால் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் என்பதற்காக அவர்களிடம் இதை நாங்கள் திரும்பவும் அழுத்தமாக சொன்னோம். அதில் ஒரு சிலர் கொண்டு வந்தார்கள், தந்தார்கள். ஆனால் அவர்கள் உறவினர்களோ வீட்டில் உள்ளவர்களோ கரஸ்பாண்டன் 1 லட்சம் ரூபாயை கீழவை 1 மாச சம்பளத்தை தா என்று கேட்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு நண்பர் என்னிடம் சொல்லுகிறார், 1 லட்சம் ரூபாய் கேட்டீங்களா, 1 மாசம் சம்பளம் போயிட்டு அப்படிங்காங்க. ஆனால் அவர் உடனே கேட்டிருக்காரு, உங்க டீச்சருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் உண்டா அப்படின்னு. அவர் அப்படியே வீட்டுக்கு போனவர் என்ன திருப்பி வெளியே வருது முதல்வாசல். இது ஏன் அந்த மாதிரி அவர் பேசணும், பொய் பேசுறதுனால அவர் ஒடுக்க வேண்டியது வந்து, உண்மையே உண்மையா பேசுறதுல இதுதான் நடந்த உண்மை. யாரா இருந்தாலும் என்னென்ன கேட்கலாம், நீ 1 லட்சம் ரூபாய் கேட்டு
நம்மாரி தொந்தரவு பண்ணாண்டி ரசீது புக்கு அடிச்சுதான் அங்க கேட்டோம். நீங்க ரசீது புக்கு இஷ்யூ பண்ணாம வாங்காம இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்களாக தர வேண்டும். இது உன்னிப்பாக நான் சொன்னது உண்மைதான். அப்படி உன்னிப்பாக இருந்ததினால்தான் இன்னைக்கு இவ்வளவு வித்தியாசமாக உங்கள் எதிரே நிற்கின்ற இந்த கட்டடம் மாற்றப்பட்டு இவ்வளவு உன்னதமாக, அதாவது 100 ஆண்டுகள் 99 வருஷம் இந்த 10 பஞ்சிகள் அதை சுற்றி ஒரு ஓலைகள் இவ்வளவு வைத்து நடனமாடி பயிற்சி முடித்துவிட்டு பிரித்து தூரை போட்டு விட்டு சென்று விடுவோம். இன்று அப்படி இல்லை. எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் இன்று நம் முன்னே இருக்கின்ற இந்த கட்டடம் இப்படியே தான் இருக்கும். இனி நமக்கு ஏதும் ஒரு செலவும் இல்லை என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மேலும் அநேக காரியங்களை இன்னும் செய்வதற்காக காத்திருக்கிறோம். ஒரு குடும்பத்திடம் பேசிக் கொண்டிருந்தோம், செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆசிரியர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கிட்டத்தட்ட 63,200 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும். இன்னும் 2 மாதங்கள் எல்லாம் சம்பளம் வழங்க முடியவில்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று உன்னிப்பாக கூறினோம். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு ஃபண்ட்ஸை ஆரம்பியுங்கள், அதன் மூலமாக உன்னதமாக நடக்கின்றார்கள். நான் சொன்ன அந்த ஃபண்ட்ஸை ஆரம்பிப்பதற்கு யாராவது ஒருவர் முன்வர வேண்டும் என்று அவர்களிடம் அழுத்தமாக சொன்னேன். நேற்று உங்கள் முன்னிலையிலே அவர்கள் குடும்பமாக வந்து 1,00,000 ரூபாய் வழங்கினார்கள். இந்த கட்டடம் கட்டுவதற்கும் 25,000 ரூபாய் தனியாக வழங்கியிருந்தார்கள். அவர்களை பாராட்டுகிறேன். அவர்கள் மனோகரன் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட்ஸை ஆரம்பித்து 1,00,000 ரூபாய் தந்திருக்காங்க. இன்னும் நான் இந்த இடத்திலே வாக்களிக்கிறேன், நமது பள்ளி நிர்வாக குழு அவர்கள் முன்னிலையில் இதை சமர்ப்பிக்கிறேன். இன்னும் அடுத்த 101வது ஆண்டில் கண்டிப்பாக நாங்கள் 10 லட்சம் ரூபாயை அந்த பிக்சர் டெபாசிட் அமௌண்டில் வைப்போம் என்று உறுதி கூறுகிறேன். என் அனைவரும் காரியங்களை பேசலாம், தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரையில் எந்த காரியம் இருந்தாலும் நேரடியாக பேசுவேன், நேரடியாக சொல்லுவேன். தவறாக இன்சியல் இல்லாம லெட்டர் எழுதவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். இதை செய்வதற்கு திருந்திடுங்க என்பதை அன்பாக தெரிவித்துக் கொண்டு காலம் அருமையை உறுதி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நிர்வாக குழு சார்பாகவும் வருகை தந்திருக்கும் பாலசுந்தரம் பாலசுந்தரம் அவர்கள் நம்முடைய கட்டிட தொகைக்காக 25,000 ரூபாய் கொடுத்தார்கள். முன்னே வருமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய பள்ளி தாளாளர் தெரிவித்துக் கொள்கிறோம். என் அன்பு மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு அட்வான்ஸ் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற அத்தனை பெரியவர்கள் ஒவ்வொருவருடைய பெயராக சொல்லி நான் வாழ்த்துவதற்கு நான் விரும்பவில்லை. ஏனென்றால் சிறப்பு விருந்தினருடைய மெயின் பார்ட்டி என்னிதான் இருக்கிறது. அதற்கு முன்பே நாங்கள்லாம் அர்ஜென்டா வெளியே போகணுங்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டு தலைமை ஆசிரியர்கள் 2-3 நேரம் ரிக்வஸ்ட் செய்து நாங்கள் பைபாஸ் பண்ணி ஓவர்லுக் பண்ணி எனக்கு நாங்கள் அதில் பேசுகிறோம். உண்மையிலே ஒரு அழகான விழா கூடுகையை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். மேடையிலே அமர்ந்திருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை, ஆசிரியர் பெருந்தொகைகள், ஆசிரியர் எல்லா பணியாளர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு விசை கூட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். 100வது ஆண்டு நான் இன்னைக்கு பார்த்தேன், எல்லா மாணவ மாணவிகளும் ஒருவராவது ஏதாவது கையை இருத்தி தட்டுறீங்களான்னு பார்த்தா எல்லாரும் சும்மா தான் இருக்கிறீங்க. எப்போ ஒரே ஒரு நேரத்தில் நான் கையை தட்டுறத பார்த்தேன். தாளாளர் வந்தாரு, கரண்டு போச்சு, கரண்டு போனோட படப்படான்னு எல்லாரும் கையை தட்டுனீங்க. அதனுடைய அறிகுறி என்னன்னா, நீங்க எல்லாரும் பேசுனது போதும், எங்களுடைய கலை நிகழ்ச்சியாளர் அடுத்தால இருக்குது, நாங்க ஆரம்பிக்கணும். சோ இந்த சூழ்நிலையில நான் ஒரு பெரிய வார்த்தைகளை, நான் பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது, நான் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நம்முடைய மேடையிலே அநேக ஆசிரிய பெருந்தகைகளை அழைத்தீர்கள்.
முன்னாள் ஆசிரியர்கள் எத்தனை பேர் அழைத்தீர்கள்? உண்மையிலே அவங்க தள்ளாத வயதிலே சிறுவர்களை மேல வந்தாங்க. உடனே உண்மையிலே நான் எனக்கு அவர்கள் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் என்னிடத்திலே இருந்தது. ஏன்னா அந்த அத்தனை ஆசிரியர்களுடைய ரத்தம் சிந்தி, ஒருவேளை நம்ம விவசாயத்துல தான் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லுவோம், அந்த அத்தனை ஆசிரியர்களுடைய பெருந்தகைகளுடைய ஈடுபாடு உற்சாகம் இந்த இடத்துல இல்லாவிட்டால் இப்படி ஒரு பள்ளி 100 ஆண்டுகள் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. ஆகவே அன்பு மாணவ செல்வங்களே, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நம்முடைய இந்த பள்ளியிலே பணி செய்த முன்னாள் ஆசிரியர்களுக்காக அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கிளாப் கொடுக்கலாம் பார்க்கலாம். முன்னாள் ஆசிரியர்களை மட்டும் நீங்கள் கௌரவித்தால் போதாது, இந்நாள் ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர் எல்லா பணியாளர்களுக்காக ஒரு கிளாப் கொடுக்கலாம் பார்க்கலாம். ஆசிரியர்களை மட்டும் நினைத்தால் போதாது, உங்களை உருவாக்கி உங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்து உங்களையே தூக்கி சுமந்து இந்த பள்ளியிலே கால்கள் பதிக்க வைத்த உங்கள் பெற்றோர்களுக்காக ஒரு கிளாப் கொடுக்கலாம் பார்க்கலாம். இப்பதான் உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பேசல சிரிப்பே தெரியுது. நான் என்ன எல்லா ஆசிரியர்கள்லாம் அங்கங்கே ஆசிரியர் யூனிஃபார்ம்ல நின்று இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி எல்லாரும் பார்த்துருக்கேன். இங்க பேசுறாங்க, அங்க பேசுறாங்க, சைட்ல பேசுறாங்க, அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே நான் சில பள்ளிகள்ல பார்த்துருக்கிறேன், ஒவ்வொரு குரூப் 2 பெஞ்சுக்கு பின்னாடி ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. இங்க எல்லாரும் தனியா இருந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கிறார்கள். நல்ல அழகா இருக்கிறீங்க, நீங்க உற்சாகமாக செயல்படுகிறீர்கள், நல்ல ரிசல்ட்டை வாங்கி இருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறேன். வேற ஒண்ணும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாயாரமும் அழகா ஒத்தை கையை அடிச்சுட்டே இருக்கிறாங்க, ஒத்துமை அடிக்கிறாங்க. உண்மை எதுக்குன்னா, அவங்களுடைய வந்து தங்கள் பிள்ளை இந்த கல்லூரியிலே இந்த பள்ளியிலே படித்து அவங்க அந்த பிள்ளையை வந்து ஒரு பரிசு கொடுக்கும் போது பெற்றோர்களை நீங்கள் புதிய கலாச்சாரத்தோடு கொண்டு வந்தீங்களே, அதற்காக ஒரு கிளாப் கொடுக்கலாம் பார்க்கலாம். அந்த பெற்றோர்களுடைய முகத்தில் நல்ல புன்னகைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பது தான் நான் இன்றே உங்களை வாழ்த்த சொல்லுகிறேன். நீங்கள் படிக்கிறீர்கள், மார்க் எடுக்கிறீர்கள், வெற்றி. இந்த பள்ளியிலே படித்த எத்தனை பெரியவர்கள், மகேஷ் அட்வொகேட் மகேஷ் சொன்னாங்க, அவரு நாகூர் வழக்கறிஞர் சங்கத்திலே ஒரு சரித்திரத்தை படைத்தவர். நேற்றைய தினத்திலே கே ரத்தனசாமி என்ற ஒரு மூத்த வழக்கறிஞர், சுமார் 50 வருடங்களாக நாகூர்கோவிலே பணி செய்த ஒரு மூத்த வழக்கறிஞர், மிக தலைமைசாலி, அவரு சொல்றாரு, நான் புத்தளம் பள்ளியிலே படித்தேன் என்று பெருமைப்படக்கூடிய அளவிலே இந்த பள்ளியை நீங்கள் சீராட்டி இவ்வாட்டு வளர்த்ததுக்காக பள்ளியின் நிர்வாகிகள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன். ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி, அந்த கதை சொல்றது நான் உங்களுக்காக இல்லை, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக. உங்கள் முகத்திலே நான் ஒரு சின்ன கதையை சொன்ன போறதான் சிரிப்பு வரும். என்ன, நான் ஒரு 2 நேரம் கிளாப் கொடுத்த போறதான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறீங்க. என்ன, இந்த பள்ளி 1 ஆண்டு விழா என்பது சும்மா ஏதோ நம்முடைய பள்ளி